அமெரிக்காவை மிஞ்சியது இந்தியா. இலவசமாக தடுப்பூசி செலுத்தும் பணி மேலும் விரைவுபடுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கு பிரதமர் பாராட்டு. எட்டு மாநிலங்களில் எல்லை சாலைகள் அமைப்பு சார்பில் கட்டப்பட்ட 63 மேம்பாலங்கள். லடாக்கில் இருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். கல்லூரி மாணவர் சேர்க்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை. ஆகஸ்ட் 1 தேதிக்கு பின்னரே மாணவர் சேர்க்கை தொடங்கும் என அமைச்சர் பேட்டி. தமிழகத்திற்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழகத்தின் கூடுதல் தளர்வுகளுடன் அமலுக்கு வந்தது ஊரடங்கு. மேலும் 23 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து தொடக்கம். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டம் இன்று தொடக்கம். முன்னணி வீரர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் அதிகாலை கனமழை.